நல்ல நேரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ராகு கேது பெயர்ச்சி 2022 எப்படி அமைந்திருக்கு என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக குரு பெயர்ச்சியின் போது அதிக நன்மைகள் கிடைக்கிறதா என்று பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, குரு பகவான் கொடுப்பதில் மிக சிறந்த கிரகமாக இருப்பதால் பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வாரி வழங்கும் வள்ளலாக இருப்பதால் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் கவனமாக அனைவராலும் பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பெரிய அளவிற்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக குரு பெயர்ச்சி அமைந்திருக்கு. அதே போன்று சனி பெயர்ச்சியும் எந்த அளவிற்கு இருக்கு, சனி பெயர்ச்சி காரணமாக எந்த அளவிற்கு பிரச்சனைகள் வர உள்ளது, எந்தெந்த விஷயங்கள் தடைபடும், எந்தெந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றும் பல தீமைகள் வராமல் எப்படி தடுத்துக் கொள்வது என்பதற்காக மிக முக்கியமாக சனி பெயர்ச்சியானது பார்க்கப்படுதுங்க. அதே போன்றுதான் இந்த ராகு கேது பெயர்ச்சியும். ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் 7 இடங்கள் வித்தியாசத்துல பெயர்ச்சி பண்றாருங்க. இதுல ராகு பெயர்ச்சியின் போது பெரிய அளவிற்கு பயன் கிடைக்குங்க. இருந்தாலும் அதிக அளவு தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம்னா, மிக முக்கியமாக ராகு பெயர்ச்சியின் போது பல வளங்களை கொடுத்து அதன் பிறகு கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, நம்மளுடைய வருமானம் குறைவாக இருக்கும்போது செலவு என்பது குறைவாக செய்வோம், வருமானம் அதிகமாகும் போது தேவையில்லாத பல விஷயங்களை மேற்கொள்வோம். இதுதாங்க ராகுவின் பலனாக அமைகிறது. கேதுவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு எப்படி சமாளித்து வருகிறான் என்பதை பார்த்துவிட்டு பின்னர் கொடுப்பதில் மிக சிறந்தவராக இருக்கிறாருங்க கேது. இந்த இரண்டையுமே சேர்த்து பார்க்கும்போது நமக்கு பெரிய அளவிற்கு லாபம் கிடைக்கிறதா அதிர்ஷ்டம் கிடைக்கிறதா என்று பார்ப்பதை விட எந்த அளவிற்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லை என்று பார்ப்பதே மிக சிறப்பானதாக அமையுதுங்க. என்ன காரணம்னா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பணிகள் இருக்கும்போது கூட இந்த தலைவலி என்பதை உணர மாட்டீங்க. பெரிய அளவிற்கு வேலை இல்லாத போது கூட சற்று தலைவலியும் அதிக தூக்கமும் வருவது போன்ற பல விஷயங்களை உணர்வீங்க. இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது இந்த ராகு கேது பெயர்ச்சி தாங்க. இது போன்ற தருணங்களை சற்று புரிந்து கொண்டு எளிமையாக நடந்தோம் அப்படின்னா பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் வராமல் தவிர்த்திடலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு நல்லது நடக்காதா என்று பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள், அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாக குறைவதற்கான வாய்ப்பும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க. இதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது கேது 7 பாவத்தில் ராகு இருந்த நிலை மாறி இப்ப விரயஸ்தானத்தில் 12 பாவத்தில் கேதுவும் 6 பாவத்தில் ராகுவும் வருகிறாருங்க. இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவரைக்கும் பல விஷயங்களை சிந்தித்து ஒரு குழப்பமான மனநிலையில இருந்திருப்பீங்க. இப்ப அந்த மனநிலையானது மாறி ஒரு தெளிவான நிலைக்கு, தெளிவான கண்ணோட்டத்தோடு அனைத்து விஷயங்களையும் அணுகுவதற்கான தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை தாங்க இந்த சஞ்சாரமாவது உணர்த்துகிறது. மேலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, 7.5 சனியில் அவதிப்பட்டு விடுபட்டு பின்னர் ஜென்ம கேது பல மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தியிருப்பாருங்க. நீங்கள் கூட வருத்தப்பட்டிருக்கலாம், என்னடா 7.5 சனி முடிந்ததுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் பெரிய அளவிற்கு மாற்றமே இல்லையே, ஏன் நம்மை மட்டும் இப்படி வாட்டி வதக்குது என்று வருத்தப்பட்ட நிலைமையும் கூட இருந்திருக்குங்க. அந்த நிலையானது இப்போ மாறக்கூடிய ஒரு அம்சம் வந்து இருக்குங்க. இதுவரைக்கும் யார் யாருக்கோ போக வேண்டிய பிரச்சனை எல்லாமே உங்களை தேடி வந்திருக்குங்க. அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போ தாமாகவே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கான வழிகளும் இப்போ பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. இனி இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாங்க. இருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும், ஆனால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது என்பதுதான் இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி நிலையானது நமக்கு உணர்த்துதுங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் மன கருத்து வேறுபாடுகளும் பல விஷயங்கள்ல மனஸ்தாபம் இருந்தாலும் அந்த மனஸ்தாபங்கள் அனைத்தும் தாமாகவே நீங்கி ஒரு அமைதியான சூழ்நிலையும் குடும்ப ஒற்றுமையும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானம் என்பதும் உயரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. அதே போன்று காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக அமைந்திருக்குங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் தடை விதிச்சிருந்தாலும் இப்போ அந்த தடை விலகி உங்களுடைய விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களின் மனநிலையை அறிந்து செயல்படுவது சிறப்பானதாக அமையுதுங்க. அதே போன்று குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வருங்க. குறிப்பாக பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த கடன் சுமை தாங்க. இந்த கடன் சுமைக்கு பெரிய அளவிற்கு மாற்றம், பெரிய அளவில் கடனை ஃபுல்லாக தீர்க்க முடியாட்டியும் கொஞ்சம் கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்குங்க.
எனவே கடன் வைத்திருப்பவங்க அதனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஓரளவிற்கு கடன் சுமையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சிறு கடன் தொகையாக இருக்கக்கூடியவங்க அதை உடனடியாக தீர்த்தலாங்க. பெரிய கடன் தொகையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சிலருக்கு மட்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு கிடைத்து அந்த கடன்கள் அனைத்தும் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் பொதுவாகவே அனைவருக்குமே கடன் சுமை என்பது சற்று குறையக்கூடிய ஒரு பயிற்சியாக தாங்க அமைந்திருக்கு இந்த ராகுகேது பயிற்சி. அதே போன்று குடும்ப உறுப்பினர்களிடம் இதுவரைக்கும் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் இப்ப சரியாகி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையானது குடும்ப உறுப்பினர்களிடமும் சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்குமே நல்லதொரு ஆரோக்கிய உணர்வு வந்து கிடைக்குங்க. இதனால் புத்துயிர் பெற்று பல விஷயங்களை எளிதில சாதிக்கக்கூடிய அம்சமும் கிடைத்திருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவின் தாக்கம் அதிகமாக இல்லாத காரணத்தினால் நீங்கள் ஓரளவிற்கு பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. பலர் புதிதாக தொழில் துவங்கி வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களும் முயற்சி செய்யலாங்க. என்ன காரணம்னா இந்த கிரக நிலைகள் மிக சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக லாபமும் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள், மிக சிறப்பாக அமையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமைகள் அதிகமாக இருந்து வந்த காலகட்டத்தில் இப்போ ஓரளவிற்கு குறைந்து நல்ல சுமூகமான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்து விடலாமா என்று பார்த்தால் கண்டிப்பாக பெரிய அளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஆனால் அதே சமயம் சிறு சிறு முன்னேற்றங்களும் ஓரளவிற்கு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்களும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக வேலைக்கென முயற்சி செய்வங்க முயற்சி செய்யுங்க, அப்போ கண்டிப்பாக நல்லதொரு வேலையும் மாற்றமும் கிடைக்குதுங்க. அரசு வேலைக்கென தயாராகிறவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் தயாரிங்க. அரசு வேலைகளுக்கான தேர்வுகளை எழுதுங்க, அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழ உள்ளதுங்க. பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. புதிதாக பல முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்க. ஏன்னா ராகு கேதுவினால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றதை விட குரு பகவானிடமிருந்து பல நன்மைகள் கிடைக்க இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் மிகவும் சாதகமாக சுழல்வதால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இருக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழ உள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. விவசாய துறையில் இருக்கவங்களுக்கு தொட்டது எல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான காலகட்டமாக இருக்குங்க இந்த ராகு கேது பயிற்சினால விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அரை ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி 5 ஏக்கர் வச்சிருந்தாலும் சரி நல்லதொரு மாற்றம் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்து விஷயங்களுமே விவசாயம் சார்ந்த பணிகள்ல அப்படியே நடக்குங்க. இதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது செவ்வாயும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதால் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாங்க. அது மட்டுமில்லாமல் ராகு கேது தாக்கம் என்பது இல்லைங்க. எனவே புதிதாக விவசாய துறையில் கால் பதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கால் பதியுங்க, கண்டிப்பாக நல்லதொரு வெற்றியும் மாற்றமும் கிடைக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே குறிப்பாக 12 ராசிகளில் அதிக அளவு நன்மை பெறக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக தாங்க இருக்கீங்க. ஏன்னா இந்த ராகு கேதுவினுடைய பாதிப்பு என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை என்று குறிப்பிடலாங்க. என்ன காரணம்னா மற்ற ராசிக்காரர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை என்றே சொல்லலாங்க. எனவே வரவிருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சியில நல்ல முறையில சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க உள்ளது என்பதை மனதில் வைத்து செயல்படுங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை மனம் கோணாமல் செய்யுங்கள். அதுவும் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் என்பதை மறந்துவிட வேண்டாம்.